இன்னைக்கு நம்ம ஊர் கம்மாயில இன்னைக்கு வாழைப்பழத்தை வச்சு கட்லட் செய்ய போறோம். அடிச்சு வெளுத்து கட்டுவோம், வாங்க சூடா போட்டு அழகா இருக்கும், சுவையா இருக்கும். ஆனா கமான்ல கேட்டிருந்தீங்க, என் பேரை கேட்டிருந்தீங்க. என் பேரு சோமாஸ் முருகன், உங்கள் முருகன். அடுப்பத்த வச்சிருவோம். இப்ப குத்தரிசி அவள ஒரு பொன்னரமா வறுத்துடுவோம். இப்ப அவுல லேசா தண்ணி ஊத்திடுவான். அவ்வளோ ஒரு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கவ கலராத்தேன், இந்த பழத்துக்கு வரும் அவ்வளோ ஒரு நல்லா ஒரு கலர் கலர் இந்த கலர் வரும்ல. அப்படியே மேலாட்டம் அப்படியே நாட்டு சக்கரை போட்டுருவோம். இப்போ சுத்தமான பசுமாட்டைய வச்சிருவோம். குத்தரிசி அவளு சக்கரை நாட்டு சக்கரை உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, சூப்பரா இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, இதுல வீட்டில் நல்லா செஞ்சு சாப்பிடணுங்க, அவ்வளவு அருமையா இருக்கும்.
வாடா நெய் வாடா தூக்குது. அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிடணும் போல இருக்கு, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. எல்லா கட்லட்டையும் பூரா போட்டாச்சு, பார்க்கவே செம்மையா இருக்கு. வாங்க சாட் பாத்துருவோம். படத்துல கட்லக்கு வெறித்தனமா இருக்கு, அவ்வளவு அருமைனா அவ்வளவு அருமை, எவ்வளவு டேஸ்ட். அப்பப்பா நெய்யோ மணக்குது, கையும் மணக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க வீட்டில். ஆனா உடம்புக்கு ஆரோக்கியமானது, ஊராமே நம்ம போட்டால் ஊரா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. எப்படிங்க இருக்கு? Thank you.
நல்லா இருக்குங்களா? சாப்பிடுங்க பாருங்க, சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் அடிச்சுக்கோங்க.